திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து ஏழாவது பாடல், அதாவது வாழ்த்து பாடலோடு சேர்த்து எட்டு இல்லைனா ஏழாவது பாடல், இதை சிந்திக்கப் போகின்றோம். எட்டாவது பாடல் என்ன அப்படின்னா, பார் ஆதி ஐந்துக்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் ஆர் ஆர், அயன் ஆதி ஐவராம் ஓர் ஓர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுது அறவே பண்ணுவர்கள் பார். நாம ஏற்கனவே அந்த ஐந்து பூதங்கள் என்ன என்பதை பார்த்துவிட்டோம். அந்த ஐந்து பூதங்களுடைய வடிவங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். அதோடைய பீஜ எழுத்துக்கள் என்ன என்பதை பார்த்தோம். அதன் நிறம் என்ன என்பதை பார்த்தோம். பிறகு ஒவ்வொன்றாக அதை எப்படி குறியாக நாம் சொல்லுவது என்பதையும் பார்த்து இன்று அதனுடைய அதி தெய்வங்கள் யார் என்பதை பார்க்க போகின்றோம். ஏன்னா ஒவ்வொரு வேலை என்று எடுத்தாலும் அதற்கு ஒரு அதி தெய்வம் இருக்க வேண்டும், அந்த அதி தெய்வத்திற்கு என்று ஒரு தொழில் இருக்க வேண்டும். அப்போ இந்த பஞ்சபூதங்களுடைய அதி தெய்வங்கள் யார் யார், அவர்களுக்கான தொழில் என்னது என்பதைத்தான் இன்றைய பாடல் நமக்கு விளக்கமாக சொல்லுகின்றது. அதாவது மண் தத்துவம் என்று சொல்லப்படுவதற்கு அதிபதி பிரமன், அவன் பிரமன் மற்றும் நீருக்கு அதிபதி திருமால், நெருப்புக்கு அதிபதி உருத்திரன், காற்றுக்கு அதிபதி மகேஸ்வரன், ஆகாயத்திற்கு அதிபதி சதாசிவன். இதில் நாம் ஒரு குறிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். உருத்திரனும் சிவனும் ஒன்று கிடையாது. சிவன் என்பது செம்மேனி அம்மான், உருத்திரன் என்பது நீல நிறத்தில் இருக்கக்கூடியவன். நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வீட்டில் வந்து சிவன் அப்படின்ற ஒரு நினைப்போட நீல நிறத்தில் இருக்கிற உருத்திரனை வச்சு வழிபட்டுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல எல்லாம் உருத்திர தாண்டவம் தான் நிகழ்வதை பார்க்க முடிகின்றது. சிவம் என்பது அன்பே வடிவானவர், சிவம் என்பவர் கருணையே வடிவமானவர். ஆனால் அவரை உருத்திரன் என்று தவறாக புரிந்து கொண்டு உருத்திரனை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றதை நாம் இன்றளவும் நிறைய பார்க்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அடியனுக்கு யாராவது அந்த நாள்காட்டி கேலண்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நாள்காட்டி யாராவது கொடுத்தாங்க, அதில் வந்து பெருமானை நீல நிறத்தில் போட்டிருந்தாங்கன்னா திருப்பி கொடுத்துருவேன், இது எங்கள் சிவபெருமான் இல்லைங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு திருப்பி கொடுத்துருவேன். எதுக்காக அப்படின்னா, நாம் சிவம் என்று வழிபட ஆரம்பிக்கும் போது சிவம் யார், அவருடைய தன்மை என்ன என்பதை புரிந்து அவர் மேல் அன்பு வைப்பது சிறந்ததாக இருக்கும். இதில் பாருங்கள், மண் தத்துவத்திற்கு அதிபதியான பிரமன், அதனால தான் பார்த்திங்கன்னா எங்கேருந்து படைச்சு விட்டான் நம்மளன்னு தெரியலை இந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லி வாய்ப்போக்காக நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, மண்ணினால் ஆனது தானே இந்த உடல், இந்த உடலை உருவாக்குகின்றான் பிரமன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது எதுவுமே உயிருக்கானது கிடையாது, இது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கின்ற பஞ்சபூதங்களுக்கானது. இந்த உடலை படைத்து இந்த உடலை காத்து இந்த உடலை அழிக்க வேண்டும், அதுதான் முக்கியமான விஷயம். உயிருக்கு அழிவு என்பதே கிடையாது என்பதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். என்று நீ அன்று நான் என்று தாயுமான சுவாமிகள் சொல்லுவது போலவும், பதியினை போல் பசுபாசி அநாதம் என்று திருமந்திரம் சொல்லுவது போலவும், இந்த உயிர் என்பது அனாதிகாலம் தொட்டு இருப்பது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சரி, மண் என்று சொல்லப்படுவது பிரமன் தான் அதிபதி, படைத்தல் தொழிலை செய்து கொண்டிருப்பவன். அதனால தான் பார்த்திங்கன்னா எங்கேருந்து படைத்தான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி நாம் சலிச்சுக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நீர் தத்துவத்திற்கு அதிபதி யார் என்றால் விட்டுணும். இவருடைய தாத்பரியம் என்னன்னு பார்த்திங்கன்னா நீர். அதனால தான் அவர் எப்போவுமே ஆனந்த சயனமாக நீரில் படுத்திருக்கும் வடிவமாகவே நாம் பார்க்க முடிகின்றது. ஏன்னா நீர் தத்துவத்தின் தலைவன் என்பதனால். இதில் பார்த்திங்கன்னா காத்தல் தொழிலை செய்து கொண்டிருப்பவர் பிரமன். அடுத்தது வந்து நெருப்பு. இந்த தீ என்று சொல்லப்படுவதற்கு அதிபதி யார் என்றால் உருத்திரன். அதனால தான் உருத்திர கடவுள் எப்போவுமே சுடுகாட்டில் நின்று ஆடுறதாகவும், நம்ம பெருமானும் ஆடுவார் ஆனால் ஊழிக் காலத்தில் முற்றழிப்பு காலத்தில், ஆனால் இது வந்து இடை அழிப்பு காலத்தில் மட்டும் உருத்திரன் அங்கே இருந்து ஆடுவதை பார்க்கின்றோம். ஏன் அப்படின்னா முற்றழிப்பு காலத்தில் உருத்திரனும் சிவத்தோடு ஐக்கியமாவதை நாம் பார்க்க போகின்றோம். அடுத்து இன்னும் வர சில பாடல்களில் நாம் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காற்று என்று சொல்லப்படுகின்ற வாயு தத்துவம், இதற்கான தலைவர் யார் அப்படின்னா மகேசன். இவருடைய தொழில் என்னன்னா மறைத்தல் தொழில், மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொழில் இந்த மறைத்தல் தொழில். உயிருக்கு அனுபவம் வர வேண்டும் என்றால் மறைக்க வேண்டும், மறைத்தல் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அனுபவம் வரவே வராது.
ஏன்னா நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க ஆரம்பித்து நாம் படிக்க வேண்டிய பாடத்தை விட்டுடுவோம். அப்போ மறைத்தல் தொழில் என்பதை செய்ய வேண்டிய அவசியம் கடப்பாடு பெருமானுக்கு வருகின்றது. மகேஸ்வரனை தலைவனாக வைத்து அந்த வேலையை செய்து வருகின்றார் காற்று என்ற அந்த பூதத்திற்கு அதிபதியாக இருப்பவர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகாயம். இந்த ஆகாயத்துக்கு தலைவனாக இருப்பது சதாசிவம். சதாசிவம் என்று சொல்லப்படுவது தான் இலிங்க திருமேனி வடிவம். இந்த இலிங்க திருமேனியோடைய தொழில் என்னன்னு பார்த்தோம்னா அருளல் தொழில். அருளல் தொழிலை செய்யக்கூடிய சிவலிங்கம் அதுதான் சதாசிவமூர்த்தம் என்று சொல்லப்படுவது. இதில் பார்த்திங்கன்னா தோற்ற ஒடுக்க முறை என்று சொல்லப்படுவதை நாம் பார்ப்போம். அதாவது மண் என்று சொல்லப்படுவது நீரில் தோன்றி நீரில் ஒடுங்கும். நெருப்பு என்று சொல்லப்படுவதில் நெருப்புன்னு சொல்கிறது நீர் வந்து எங்கே இருந்துன்னா நெருப்பில் தோன்றி நெருப்பில் ஒடுங்கும். இதை தான் நாம் வந்து ஒவ்வொரு இடமா நாம் பார்க்க போகிறோம். இதை நமக்கு 7 திருமுறையில் 40 பதிகத்தில் நம்பி ஆரூரர் சொல்லுவார், உலகம் ஒழுங்கி உமிழ்ந்தானை அப்படின்னு சொல்லுவார். இதை யாரை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா நேரடியாக பார்த்தா பிரமன் அப்படின்ற ஒரு குறிப்பை எடுத்து, அதாவது மன்னிக்கணும், திருமால் என்ற குறிப்பை எடுத்து பூமியை விழுங்கினார் உமிழ்ந்தாருன்னு நாம் எடுத்துவோம். ஆனால் அந்த பூமி என்று சொல்லப்படுவது மண் தத்துவம். மண் தத்துவத்தை தன்னுள் விழுங்கி வெளியில் எடுத்த அந்த தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லும் குறிப்பாக இந்த பாடல் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. அந்த 5 பூதங்களுடைய அதிபதி யார், அவர்களுடைய தொழில் என்ன என்பதை நமக்கு சொல்லி அருள் செய்த அற்புதமான பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். ஹலோ எவ்ரி ஒன், இட்ஸ் மீ அகேன் லவண்யா. We are discussing Unmai Vilakkam. In this particular book, we are going to discuss about the 7th verse. If yesterday itself I said, if you are looking at the running number, it is going to be the 8th verse. So the 8th verse goes this way. Par adi aindukkum pannum adi deivangal ar ayan adi aivaram ஓர் ஓர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் 5 பழுது அறவே பண்ணுவர்கள் பார். டுடே திஸ் சாங் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த 5 பூதாஸ் அண்ட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆர் தி ஓனர்ஸ் ஆர் ஹூ இஸ் ஆக்சுவலி டேக்கிங் கேர் ஆஃப் தீஸ் பஞ்சபூதாஸ் அண்ட் வாட் ஆர் தேர் மெயின் ஆக்டிவிட்டீஸ். ஸோ Today's song is actually elaborating that. When you talk about departments, if you talk about any kind of government organization or even educational institutions or even working environment, we all know usually we will have departments and those departments will be handled by different people. So the main boss will be there, CEO will be there, and then we will have vice presidents, and then we will have execution members and all these. Now, we have already seen there are the five elements that is made of, in this particular world is made of the 5 elements, and our physical body is also made out of these 5 elements. Now when you talk about these 5 elements, who is taking care of it, as in the department head for those, and at the same time what are their main activities? Rather, we are going to talk about the roles and responsibilities. In management terminologies, if we have to say, we are talking about the roles and responsibilities. Now, if you look at the 5 elements, we have already seen earth, and then goes water, and then goes fire, and then goes air, and finally, we are talking about the space. Now, who are the leaders for this? So, when you talk about earth, the head for that is Brahma. So Brahma takes care of the earth, earthly elements. And the next one is water. Water is taken care by Vishnu. That's why we can see Vishnu is always seen as in an Ananta Shayana position in the sea or in the waters. So he is always in the sea because that is his department, that is his place. The next one is fire. Fire is taken care by Urutiran, Rudra.
Rudra is different from Shiva. Shiva is above all these, and Rudra is one form of one form who takes care of the fire, who is actually from the department called fire. In another element we are looking at is air. Air is taken care by Maheshwaran, Mahesan or Maheswaran. So he is the one who is taking care of the air. And finally, Akash. Akash or the space is taken care by Sadashiva. Now, what are their main functions? What is that they are going to do? What is their functions? When you talk about Brahma, he is responsible for creation. So he is a creator, he takes care of the creation. When you talk about Vishnu, he takes care of the maintenance or the sustenance. So Vishnu is well known for sustenance. That's why whenever we have some kind of an earthly problems, we immediately go to Vishnu, because he is the one who takes care of the maintenance. Maintenance of what? Not this life, but for this physical, all the Maya that we see around us, he is the one who takes care of, or the maintenance of it. The next one is Rudra. Rudra takes care of destruction. He is the one who destroys. The destroyer is Rudra. That's why we always see Rudra in the fire, dancing in the fire, or dancing in the grave as well. The next one is Maheshwara. Maheshwara is the one who takes care of concealing the grace. Why should a grace be concealed? If it is not concealed, we will not get the related experience, because we will be very alert and we will not learn from that. When we are consciously overcoming certain things, we will not get the long-lasting learning which is needed for this Anma. That is the reason the concealment of grace is needed, which is what they call it as the Tirodhana Shakti, and the Tirodhana is taken care by Maheshwara. And finally, revealing the grace is done by Sadashiva, which is nothing but the form of Linga. We see the Shivlinga form is basically the Sadashiva, and he takes care of revealing grace. That's why whenever we want grace, whenever we need to really get rid of this birth and all these, the first person we need to go is the Shivalinga. Now, this song basically explains the five elements. Who is the leader for the five elements, and who are the leaders for the five elements, and what is their primary work, primary function? So I'll come back to you again with the next song very soon. Until then, bye-bye.